தமிழ் சினிமாவில் தலை அப்படின்னு கொண்டாடப்படுற ஒரே நடிகர் நம்ம தலை அஜித் சார் தான். எந்த ஒரு சிபாரிசு இல்லாமல் தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்ச இவர் தன்னோட கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து இப்போது பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் வளம் வந்துட்டுருக்காரு. மேலும் தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு தலை அஜித் சாருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ அவர் ஹச்சினோத் டைரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் வலிமை அப்படின்ற படத்தில் கமிட் ஆயிருக்காரு. அதிரடியான சண்டை காட்சிகள், கார் சேசிங், பைக் சேசிங்னு ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமும் உருவாகி வந்துட்டுருக்கோம். வலிமை படத்தில் தலை அஜித் சார் போலீஸ் அதிகாரியாக தான் நடிக்கிறாரு. மேலும் வலிமை படத்தில் மூணு வில்லன்கள் இருக்கிறதாகவும் தலை அஜித் சாருக்கு நிகரான ஒரு கதாபாத்திரத்தில் தான் பிரபல நடிகன் ஹுமா குரேஷியும் வலிமை படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்கிறதாகவும் ஏற்கனவே பல தகவல்கள் வெளியிருந்துச்சு. மேலும் இந்த படத்தை போனிக்கு போகிற வந்துட்டு பேன் இந்தியா மூவியாக வெளியிடவும் பிளான் பண்ணி வந்துட்டுருக்காரு. தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மூணு மாதங்களுக்கு மேலாக வலிமை படத்தோட படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த கொரோனா ஊரடங்கு முடிஞ்சதும் மீண்டும் வலிமை படத்தோட படப்பிடிப்பை அதிரடியாக ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க படக்குழு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வலிமை படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது, தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டையும் போனிக்கு போரே ரீசெண்டாக தெரிவிச்சிருந்தாரு. இதனால் வரும் தீபாவளிக்கு வழியாக இருந்த வலிமை படம் அடுத்த வருட சம்மருக்கு தள்ளி போக அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதற்கிடையில் திரு அஜித் சார் வந்துட்டு தன்னோட 61வது மற்றும் 62வது படங்களோட டைரக்டர்களை சூஸ் பண்ணுறதுல தீவிரமாக இறங்கியிருக்காராம். அதுவும் குறிப்பாக பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் சார் வந்துட்டு திரு அஜித் சாரோட 61வது படத்தை இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் கோலிவுட் சினிமா வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. மேலும் தலை 61 படத்துக்கு போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அப்டேட்டும் வெளியாகல. சீக்கிரமாகவே தலை 61 தரப்புல இருந்து இது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியாகும்னும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே திரு அஜித் சார் சங்கரோட டைரக்ஷனில் ரெண்டு படங்களை நடிக்க வேண்டியது. குறிப்பாக சங்கர் சார் டைரக்ட் பண்ண ஜீன்ஸ் படத்தில் முதல்ல திரு அஜித் சார் தான் நடிக்க வேண்டியது. அப்போது பெப்சி தொழிலாளர்கள் பக்கம் திரு அஜித் சார் நின்றதுனால சங்கர் சார் டைரக்ட் பண்ண ஜீன்ஸ் படத்தில் திரு அஜித் சார் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதன் பிறகு இந்திரன் படத்தோட கதையையும் சங்கர் சார் முதன் முதலாக திரு அஜித் சாரிடம் தான் சொல்லியிருக்காரு. அப்போ சில காரணங்களால் திரு அஜித் சார் இந்திரன் படத்தோட கதையை நிராகரிக்க ரஜினிகாந்தை வச்சு இந்திரன் படத்தை டைரக்ட் பண்ணி சங்கர் சார் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தலை 61 திரு அஜித் சார் சங்கர் சார் கூட்டணி இணையாக இருக்கிறதா சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகிய வண்ணம் இருக்கு. இந்த ஒரு கூட்டணிக்காக தான் தலரசிகர்களும் பல வருடங்களாக வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க. அதுவும் சங்கரோட படம் அப்படின்றதுனால படத்தோட பட்ஜெட் 300 கோடியை தாண்டும்னும் எதிர்பார்க்கப்படுது. திரு அஜித் சாரோட 61வது படத்தை சங்கர் சார் டைரக்ட் பண்ணால் அந்த படம் மிரட்டலாக இருக்குமா இருக்காது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் வீட்டு மின்கட்டணம் கண்ணா பின்னான அதிகரிச்சிருக்கிறத பார்த்து பிரபல நடிகன் ஹுமா குரேஷி செம்ம கோபத்தில் மின்சார வாரியத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கொரோனா லாக்டவுன் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் அப்படின்னு அரசாங்கமே உத்தரவிட்டனால வீடுகளில் மின்சார பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. இது குறித்து பொதுமக்கள் பலரும் புகார் கூறி வந்த நிலையில் பல சினிமா பிரபலங்களும் மின்கட்டணம் கண்ணா பின்னான்னு வந்திருக்கிறதா சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பிரபல பாலிவுட் நடிகையான ஹுமா குரேஷியும் மின்கட்டணம் அதிகரிச்சிருக்கிறதா புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஹுமா குரேஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்ன புது மின்கட்டணம், கடந்த மாதம் 6000 ரூபாய் மின்கட்டணமாக செலுத்தினேன், இப்போ 50000 எப்படி வந்தது இந்த கட்டண உயர்வு, எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு அத்தானி மின்குழுமத்துக்கு டேக்ஸ் செஞ்சு நடிகை ஹுமா குரேஷி தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.